ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க, நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். அவர்கள் வைத்த வாதம் கள் உணவு என்பது, அதில் வெற்றியும் பெற்றார்கள். தென்னையிலேருந்து மது தயாரிச்சிருக்கிறாங்க, கல் தயாரிச்சிருக்கிறாங்க, திணைக்கல் உண்ட தெளிகோள் மரவர். பலாப்பழத்திலிருந்து மது தயாரிச்சிருக்கிறாங்க, பழவின் பிழிமகிழ் உவகையன். வேய்ப்பயல் விளையுற் தேக்கற்றேரல் குறைவின்றி பருகி நரவு மகிழ்ந்து. ஆக அந்த காலத்தில் மலந்தேனிலேருந்து வைன் தயாரிச்சிருக்கிறாங்க. ஆக தமிழர்களுக்கு தெரியாத பானமே கிடையாது. உணவு வேறு, கல் உணவு பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவன். இதை போய் வந்து சாராயத்தோடு இறக்குமதி மதுக்களோடு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களோடு ஒப்பிடுவது என்பது பசுவையும் பன்றியையும் ஒரே பட்டியலில் அடைக்கச் சொல்வதை போன்றது ஆகும். கல்லிட்லி கர்நாடகாவில் கிடைக்குது, இங்கே கல்லுக்கு இறக்குறக்கே தடை. எங்கே போகிறது கல்லிட்லி? கர்நாடகாவில் கல்லிட்லி விற்கிறாங்க. உங்களுடைய கல் இயக்கத்தின் சார்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 இடங்களில் வந்து கல் இறக்கும் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. ஏன் இந்த போராட்டம்? கல் ஒரு உணவு, கல் ஒரு உணவு. இறக்குவதும் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தடும் உரிமை. மதுபான வேற, போதைப்பொருள் வேற, உணவு வேற. கல் உணவு பட்டியலில் உலக அளவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் பூரண மது விலக்கு கொண்டு வந்தார்கள். அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க, நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். அவர்கள் வைத்த வாதம் கல் உணவு என்பது, அதில் வெற்றியும் பெற்றார்கள். மொத கொரோனா கேரளாவை தான் தாக்கு. ஊரடங்கு கொண்டு வந்தாங்க, மதுக்கடைகளை மூடினாங்க, கள்ளுக்கடைகளை திறந்தே வச்சுருந்தாங்க. உலகத்தில் எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலும் கல்லுக்கு தடை கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் அத்தகைய தடை இருக்கின்றது. இது உலகளாவிய நடைமுறைக்கு மாறானது. தமிழ்நாட்டில் தான் நம்ம வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்கிறோம், தமிழ்நாட்டில் தான் வானளாவிய செலவு வச்சுருக்கிறோம், தமிழ்நாட்டில் தான் அரசு பேருந்துகளில் வள்ளுவருடைய படம் குரலை வச்சிருக்கிறோம். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப்பொருள், இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை ஒருமையில் தான் பதிவு பண்ணுறாரு, உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும். ஆக இது பேய்களுக்கு எதிரான போராட்டம், பேய்களுக்கு எதிராக மனிதர்களால் நடத்தப்படும் போராட்டம். இப்போ கல் குடிச்சு எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க? கல் குடிச்சு எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க காட்டுங்க, காட்டுங்க. அதாவது நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்க, தீங்கி விளைவிக்கக்கூடிய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். ஆஸ்திரேலியா தீவு ஒரு கண்டம், அதுக்கு பக்கத்தில் ஆஸ்திரேலியா கண்டத்து பக்கத்தில் ஒரு தீவு, சின்ன தீவு, அதுக்கு பேர் நோரோ அப்படின்னு பேர். அதில் வந்து பனை மரங்கள் அதிகம், அதில் முக்கியமான உணவு வந்து கல். அங்கே மது விலக்கு கொண்டு வர்றாங்க, மது விலக்கு கொண்டு வரும்போது கல்லுக்கு தடை வச்சிட்றாங்க. ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி பார்த்தா அந்த தீவில் சிசு மரணம், குழந்தைகளோட இறப்பு கூடிட்டுது. உடனே ஒரு அரசாங்கம் ஒரு குழுவன் தீவுக்கு அனுப்புகிறாங்க, ஏன் குழந்தைகள் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஆய்வு செய்வதற்காக ஒரு மருத்துவர் குழு அங்கே போய் ஆய்வு நடத்துகிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சது குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் முக்கிய உணவாக கல் இருந்தது. அந்த கல் கிடைக்காமல் போனதுனால சிசு மரணம், குழந்தைகளோட இறப்பு கூடிட்டுது அப்படின்னு அந்த உண்மையை கண்டறிந்து அரசாங்கத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்தார்கள். அதற்கு பிறகு அந்த தீவில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவித்தார்கள்.
த ட்ராஜடி ஆஃப் நொரோ. இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, அதில் ஜேபிஎஸ் ஹால்டைல் பதிவு பண்ணுறார். நீங்கள் பாருங்கள், எவிடன்ஸ் இருக்குது, சான்று இருக்குது. நீங்கள் சான்றோடு வர சொல்லுங்கள், 10 கோடி ரூபா பரிசு வாங்கி சொல்லுங்கள். ஒருத்தர் வரலயே, நாங்க என்ன பண்ண முடியும்? கஜினி முகமது, சரி 10 கோடி ரூபாய் நீங்க அதுக்கு ஒரு டெபாசிட் போடணும்ல. டெபாசிட்டா? நான் இல்லைன்னா சொல்லிட்டேன், வாங்க வாத்துக்கு. இல்லைன்னு சொல்லும் போதல்ல அந்த வார்த்தை. வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. 8 கோடி மக்கள் யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க, சவால் பார்த்துக்கலாம். டோடி இஸ் இன் இண்டாஸ் கட்டிங் லுக்கா ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை. கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமே இல்லை. நிரூபிக்க சொல்லுங்க, 10 கோடி ரூபா கொடுத்துட்றோம், வர சொல்லுங்க. ஆண்டவனே வந்தாலும் வாதிட நாங்கள் தயார். சுண்ணாம்பல்ல, சுண்ணாம்பு வந்து கால்சியம், அது இனார்காடை காம்பவுண்டு, அதை 17ல தான் சுண்ணாம்பு கலப்பாங்க. கல் எதுக்கு சுண்ணாம்பு கலக்குறாங்க? கல் வெர்ஜின், அது கலப்படமில்லாத ஒரு பொருள். நீங்கள் புளிக்காத கல்லில் சக்கரை தயாரித்தா இன்றைக்கி 750 ரூபா. அதே சுண்ணாம்பு தடவை 17 ஆக்கி 17லேருந்து சக்கரை தயாரித்தா அது 250 ரூபா, அது 750 ரூபா. எங்களுக்கு எது ஆதாயம்? கல்லா 17ஆ? 17ங்கிறது ஒரு கலப்பட பொருள். இது இயற்கையான ஆல்கஹால் இருக்கா இல்லையா? சொல்லுங்கள், ஆல்கஹால் எதுவும் இல்லை. நீங்கள் உண்ணக்கூடிய உணவு, பருகக்கூடிய பானம், அத்தனையில் ஆல்கஹால் இருக்குது. விகிதாச்சாரம் மட்டும் மாறுபடுது. எப்படி சொல்கிறீங்க அதை? நீங்கள் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? கறக்கக்கூடிய பாலில் ஆல்கஹால் இருக்காது. அதே பால் தைரா மோரா மாறும்போது ஆல்கால் வந்துடும். ஆக்கக்கூடிய சோறு சுடுசோத்தில் ஆல்கால் இருக்காது. பழைய சோறாக மாறும்போது ஆல்கால் வந்துடும். பழச்சாத்தில் இருக்குது, தேனில் இருக்குது. நீங்கள் இட்லி தோசை நீங்கள் உண்றீங்கள்ல, அந்த இட்லி தோசைக்கு மாவாட்டுவாங்க. அந்த மாவு புளிச்சு போனால் தான் இட்லி சுட முடியும், தோசை வார்க்க முடியும். லவணம் இட்லி சுட முடியுமா, தோசை வார்க்க முடியுமா? அந்த மாவு புளிச்சு போகும்போது அதில் ஆல்கால் வந்துடும். ஆகவே இட்லி தோசையும் போதப்பொருள் தான். உங்கள் பார்வைக்கு, உங்கள் பார்வைக்கு இட்லி தோசையும் போதப்பொருள் தான். அதுதான் நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியறதில்லை, சிவலிங்கமும் தெரியறதில்லை. எதில் ஆல்கால் இல்லை? சரி, போதப்பொருள், போதப்பொருளுங்கிறீங்கள, உலகத்திலேயே உயர்வான போதப்பொருள் இது. அதுக்கு நிகரான போதப்பொருள் எதுவுமே கிடையாது. எது? ஆணுக்கு பொண்ணு போதப்பொருள், பொண்ணுக்கு ஆண் போதப்பொருள். அதான் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. காமம் என ஒன்றோ கண்ணின்று என்னஞ்ச யாமத்தும் ஆளும் தொழில். உலகத்திலேயே காமத்துக்கு தான் கண்ணு கிடையாது, ஆள நடு யாமத்திலே உயிர் எடுக்குதுங்கிறாரு. அதை விட போதைப்பொருள் உலகத்தில் ஏதாச்சும் உண்டா? ஏன் அதுக்கு தடை விதிங்களே, அதுக்கே திருமணம் பண்ணுறீங்க. பெரிய பெரிய பேரரசுகள்லாம் வீழ்ந்தது இந்த போதைப்பொருள்னால தான். எதை சொல்கிறீங்க? ஆமாம், வரலாற்றை புரட்டி பாருங்கள், சரித்திரத்தை புரட்டி பாருங்கள், உண்மை வழங்க உங்களுக்கு. தமிழ் இலக்கியங்களில் கல் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில இடங்களில் வந்து சொல்கிறாங்க. நான் ஓரளவு சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. தென்னை மரத்துலேருந்து பனைமரத்துலேருந்து இறக்கக்கூடிய கல்லை பற்றி இலக்கியங்களில் எடுத்தாள்றாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதாவது என்ன சொல்கிறது, இப்போ டாஸ்மாக் கடைகளில் ஏகப்பட்ட பாட்டில் ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து, ஆமாம், பீரு, பிராண்டி, விஸ்கி, ஒயின், ஜின்னு, ரம்மு, இப்படி பல ரகங்களில் வருது. ஓட்காங்கிறாங்க. கல்லை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இவ்வளோ ப்ராடக்ட் நீங்கள் சொல்கிறீங்களே. தமிழ்நாட்டில் இதெல்லாம் இல்லைங்கிறீங்களா? தமிழர்களுக்கு தெரியாத பானமே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பட்டினப்பாலையில் பதிவு பண்ணுறாங்க. யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல், ரோமாபுரி நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள பூம்புகாருக்கு வெளிநாட்டு மது இறக்குமதி ஆகிருக்குது. யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல். அதே மாதிரி தெனையிலேருந்து மது தயாரிச்சிருக்கிறாங்க, கல் தயாரிச்சிருக்கிறாங்க. திணைக்கல் உண்ட தெளிகோல் மரவர். பலாப்பழத்திலிருந்து மது தயாரிச்சுக்கிறாங்க, பழவின் பிழிமகிழ் உவகையன். அதே மாதிரி கள்ள காய்ச்சி கடினமான தயாரிச்சிருக்கிறாங்க, அதாவது டிஸ்டிலரி. மணிமேகலையில் வருது, கல்லடு குளிசி கல் காய்ச்சும் பானின்னு சொல்லி ஒரு பாடலே வருது. ஆக அந்த காலத்தில் வைன் இருந்திருக்குது. வைனு, வைனு, அந்த வைனை பற்றி சொல்லுவாங்க. வைன் வந்த வரலாறுன்னு சொல்லுவாங்க. பாரசீக நாட்டில் ஜாம் ஜெட்டுன்னு ஒரு மண்ணை இருந்தானா, அவள் திராட்சை பிரியனா, எப்போ பார்த்தாலும் திராட்சையை தின்னுக்கிட்டே இருப்பானா. அவன் வந்து ஒரு ஜாடியில் வந்து திராட்சையை குவிச்சு வச்சுருப்பானா, மலை மாதிரி குவிச்சு வச்சுருப்பானா ஜாடியில், பன்னீர் திராட்சையாக. ஆமாம். அப்போ வந்து அவன் அறையில் வந்து அந்த திராட்சையை ஒரு ஜாடியில் குவிச்சு வச்சு போட்டு வெளிநாடு போயிட்டேன். வெளிநாடு போய் வந்து ஒரு 10-15 நாள் கழித்து, நாற்கள் கழித்து பின்னாடி வந்திருக்கிறேன். அவன் தான் திறந்துருக்கிறேன் பூட்டை. திறந்து பார்த்தா அந்த திராட்சையை காணாம். உடனே பார்த்துருக்குற ஜாடிக்குள்ளே கையுட்டு பார்த்துருக்குற, பாகாட்டு இருந்துருக்குது. எடுத்து கையில் தொட்டி இப்படி நக்கி பார்த்துருக்குறேன், கசந்துருக்குது. உடனே அமைச்சர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறேன், அறிஞர் பட்டாளத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறேன்,
அவங்களும் வந்து தொட்டு பார்த்து நாக்கில் வச்சு சுவைச்சிருக்கிறாங்க, கசந்துருக்குது. இது சாத்தானுடைய வேலை. சாத்தான் வந்து திராட்சையை வந்து விஷமாக்கிட்டேன் அப்படின்ன உடனே அந்த ஜாடியில் வந்து விஷம்னு எழுதி கொண்டுட்டு போய் வெளியே வச்சுட்டாங்க. அந்த புறத்தில் வந்து அரசனோட ஒருத்தி சண்டை கட்டிக்கிட்டு சாக துணிஞ்சு வெளியே வந்திருக்கிறான். இந்த ஜாடியை பார்த்துருக்குறான், ஜாடியில் விஷம்னு எழுதியிருந்துருக்குது. சாக வந்தவன் விஷம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஜாடியில் அப்படியே எடுத்து கடக் 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 கடக்குன்னு குடிச்சிட்டான். சாக வந்தவளுக்கு சந்தோஷம் பிறந்துட்டுது. ஆடி இருக்கிறா, பாடி இருக்கிறா, குதிச்சிருக்கிறான், அரசங்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான், அரசு வந்து குடிச்சிருக்கிறேன், அவனும் ஆடி இருக்கிறான். அப்புறம் அமைச்சர்கள் வந்து அறிஞர் பட்டாளம் வந்து அத்தனை பேரும் குடிச்சிருக்காங்க, அத்தனை பேரும் ஆடி இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அதுக்கு வைன்னு பேர் வச்சாங்களா, இதுதான் வைன் வந்த வரலாறுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வைன் வந்துருக்குது. அதே மலைபடுகடாம், அது சங்க இலக்கியம், பத்து பாட்டில் வருது. திருமுருகாற்றுப்படை, புறநராட்டுப்படை, சிறுபானாட்டுப்படை, கூத்தராட்டுப்படை, மலைபடுகடாம், மதுரை பாட்டு, பட்டினப்பாளை, நெடுநல் வாடை. அந்த மலைபடுகடாமில் அந்த மூங்கில் இருக்கல்ல மூங்கில், ரெண்டு கணு இருக்கல்ல கணுவு, கணுவுக்கு வெளியே அறுத்து படி மாதிரி இருக்குது, அதில் பொத்தலை போட்டு அதில் மலந்தானை ஊற்றி காற்று புகாத வகையில் அடைச்சி மண்ணில் புதைச்சி சில காலம் கழித்து எடுத்து குடித்து மகிழ்ந்ததாக அந்த இலக்கியம் சொல்லுது. வேய்ப்பயல் விளையுட் தேக்கற்றேறல் குறைவின்றி பருகி நரவு மகிழ்ந்து. ஆக அந்த காலத்தில் மலந்தேன்லேருந்து வைன் தயாரிச்சிருக்கிறாங்க. ஆக தமிழர்களுக்கு தெரியாத பானமே கிடையாது. அதாவது மது இல்லாத நாகரீகமோ நாகரீக தொட்டிலோ உலகத்தில் இருந்ததாக வரலாறு கிடையாது, புதிய வரலாறு எழுதவும் இயலாது. ஆனால் மதுவால் வந்து பல குடும்பங்கள் சீரழிஞ்சு பல பெண்களுடைய தாலி வந்து பறிக்கப்பட்டிருக்கு. உண்மை, 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 உண்மை. மது வேறு, போதைப் பொருள் வேறு, உணவு வேறு. கல் உணவு பட்டியலில் வைக்கப்பட வேண்டிய ஒன்று. இதை போய் வந்து சாராயத்தோட இறக்குமதி மதுக்களோடு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களோடு ஒப்பிடுவது என்பது பசுவையும் பன்றியையும் ஒரே பட்டியலில் அடைக்கச் சொல்வதை போன்றது ஆகும். இதை எதோடு சேர்த்தோணும்னா பழச்சாத்தோட, தேனோட, பழைய சோத்தோட, தயிரோட, மோரோட, இட்லி தோசையோட தான் கல்லை சேர்த்தோணுமா வெளிய. இதை போய் வந்து அதோடு சேர்த்துறது ஏற்புடையது அல்ல. நீங்கள் டாஸ்மாக் மதுக்கள் இருக்குது, இறக்குமதி மதுக்கள் இருக்குது, சாராயம் இருக்குது, அதில் வந்து போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்தும் கிடையாது. ஆனால் கல்லில் ஆல்கஹாலும் இருக்குது, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அத்தனையும் இருக்குது. இது வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானது. தாய்ப்பாலில் லோரிக் ஆசிட்னு இருக்குது. அந்த லோரிக் ஆசிட்டு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கல்லில் தான் இருக்குது. குடிநோய்க்கே கல் ஒரு அருமருந்து. எப்படின்னா ஒருத்தர் வந்து குடிகார டாஸ்மாக் கடையில் அதிகமாக போய் குடிச்சிக்கிட்டே இருக்கார். அப்படி அந்த குடிகாரனுக்கு அந்த கல்லீரல் பாதிக்கப்படும். அந்த கல்லீரலில் அசிட்டால் டிஹைடு அப்படியே நஞ்சு படர்ந்துடும். காலப்போக்கில் கல்லீரல் கெட்டு போய் அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு குடிநோயாளி கல்லை காலையிலும் மாலையிலும் அளவாக பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து அந்த நோயாளி குணம் அடைவார். ஆக குடிநோய்க்கே கல் ஒரு அருமருந்து. இதுக்கு விலக்களிக்கணுமே இல்லையா? அதுதான் அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்கிறாங்க, எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பஸஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். அந்த அரசியலமைப்பு சட்டப்படி தானே நீங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்க. அண்டர் வாட் அத்தாரிட்டி ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் ஆஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அந்த அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே உட்காந்துருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஒன்று, அரசியலமைப்பு சட்டம் திருத்துங்க, 2/3 மெஜாரிட்டி இல்லை, நாங்கள் வேண்டாம்னு சொல்ல. அது வரையில் கல்லுக்கு தடை விதிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இட்லி தொட்டுக்கலாம் அப்படிங்கிறீங்க, இட்லி தோசைக்கலாம். அப்போ நீங்கள் இட்லியில் டெய்லி கல் ஊற்றி தான் சாப்பிட்றீங்களா? அதாவது இட்லி புளி கல் இட்லி, கர்நாடகா போகுங்க கல் இட்லி கிடைக்கும். இப்போது இட்லி வந்து மாவாட்டினீங்கன்னா அதில் பழைய மாவு சேர்த்துவாங்க தெரியுங்களா, புளிச்சு போகணுங்கிறக்காக. அதுக்காக கர்நாடகாவில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிசி மாவை ஆட்டி வச்சு அதுக்குள்ளே கல் ஊற்றுவாங்க, புளிச்சு போகிறக்கு ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு. கல் இட்லி கர்நாடகாவில் கிடைக்குது. இங்கே கல்லுக்கு இறக்குறக்கே தடை, எங்கே போகிறது கல் இட்லி? கர்நாடகாவில் கல் இட்லி விற்கிறாங்க, ஒரு சத்தான இயற்கையான இட்லி அங்கே கிடைக்குது, இங்கே இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தினோட பிறந்த மிக்க நன்றி சார். நன்றி.